பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக ஒரு வாஸ்துப்படி ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வச்சுருக்குறாங்க, அவ்வளோ இடத்தையும் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேலை இல்லை சார், நாங்கள் ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கிறோம், கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம், அதனால் அதில் ஒரு பாகத்தை வித்துடலான் இருக்கிறோம். அப்போ அந்த மனையில் எந்த பாகத்தை வைத்துக்கொள்ளணும், எந்த பாகத்தை வித்துறணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சொத்தை வாங்கி போட்டோம், அது பெருசாக இருக்குது, அதில் ஒரு பாகம் வீட்டை கட்டிக்கலாம், மீதியை வித்துடலாம் அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இதை ஒரு நான்கு படங்கள் மூலமாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். இப்போ இதில் முதலாவதாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கான ஒரு மனை. இப்போ இந்த வடக்கு பார்த்து மனையில் இப்போ ரோடு வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும் இதில். ஸோ இந்த வடக்கு பார்த்த மனையில் நம்ம இந்த டோட்டல் ஏரியாவில் எதை நம்ம வச்சுக்கலாம், எதை பிறருக்கு வித்துடலாம் அப்படின்னு பார்க்குறபோது, வாஸ்துப்படி வித்ததற்கு பிற்பாடு நீங்கள் நல்லா இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, உங்களோட சிக்கல் பிக்கல் தீர்றது, உங்ககிட்ட வாங்கினவங்களும் அமைதியை வீட்டை கட்டுறது, அங்கே குடியேறுறது, நட்பு கொண்டாடுறது, உறவு கொண்டாடுறது, எந்த அடிப்படையிலும் சொத்து தகராறு பிரச்சனைகள் பிளவுகள் மனக்குமுறல்கள் இப்படி இல்லாத ஒரு நட்பு பாராட்டி வாழக்கூடிய வாழ்வாதாரம் திகழ்வது இப்படிங்கிற விஷயத்தை கவனிக்கின்ற போது, இந்த பாருங்கள், இந்த மனையை நான் இப்படி பிரிச்சுருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கில் அவங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு இதை பூரா வந்து அடுத்தவர்களுக்கு விற்பனைக்கு வச்சுக்கிறதாகவும், இந்த பகுதியை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டு வீடு கட்டுறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டால் ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமாதமாக இருக்கும். அதாவது முன்பக்கம் என்று சொல்லக்கூடிய வடக்கு பக்கத்திலே நீங்கள் மனை எடுத்துக்கொண்டு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய மனையை விற்கின்ற காரணத்தால் அந்த பின்பக்கத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் செல்லுகின்ற பாதையாக அந்த மனையின் வடகிழக்கு ஓரத்திலே ஒரு வாசல் வைத்து அல்லது ஒரு 10 அடி ரோடு விட்டுட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறவங்களுக்கு ஒரு அந்த வாசல் ரோட்டை கொடுத்துட்டு மனையை வித்துட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த மனை என்று சொல்லக்கூடியது ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஒரு மனை படம் போடுவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி இப்படி ஒரு மனை தெற்கு பார்த்து இருக்கிறதாக வச்சுக்கோமே. அப்போ இந்த தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய மனையை நீங்கள் எப்படி விற்கலாம் அப்படின்னு பார்க்குறபோது, இந்த மாதிரி இப்போ வச்சுக்கணும். இது வந்து இப்போ தெற்கு, இது வடக்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு மனை இருக்குது, அது 60x40x60x50 50x50 ஏதோ ஒரு அளவில் நீங்கள் மனம் வச்சுக்கிறீங்க. ஆனால் உங்கள் தேவை என்பது ஒரு பாகம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது, மீதி பாகத்தை விற்றுவிடலாம் என்று தோணுகிறது. அப்படி விற்கின்ற போது இந்த தெற்கு பார்த்த மனையை நீங்கள் எப்படி விற்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தெற்கு பக்கத்தில் இந்த ஏரியாவை பூரா நீங்கள் வச்சுக்கணும். அதாவது தென்மேற்கு சம்மந்தப்பட்ட அத்தனைகளும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி இந்த மனையை பிரிச்சுக்கிட்டு, பின்னாடி வாங்குறவங்க உள்ளே போகிறதுக்கு தென்கிழக்கிலிருந்து ஒரு பாதை 10 அடியோ 5 அடியோ விட்டு கொடுத்து, அவங்க தேவைக்கு நீங்கள் விட்டு கொடுத்து, அதற்கப்புறம் அந்த பாதை வழியாக போய் பின்னாடி அவங்க உட்காந்து கொடுத்தனம் பண்ணுற மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டாங்கன்னா, இந்த மனை என்பது மிகச்சிறப்பான மனையாக இருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா, ஒரு லேண்டு ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முன்பாகத்தை தன் கையில் வைத்துக்கொள்ள வேண்டும், பின்பாகத்தை விற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முன்பாகத்தை வைத்துக்கொள்ளுகின்ற போது அதுக்கு எந்த பக்கத்தில் வழிவிடணுங்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதே மனையில் பார்த்திங்கன்னா, இங்கேயெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கு முன்னாடி வச்சுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி நீங்கள் வாசல் விட்டு நீங்கள் அந்த மனையை விற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதுதான் அந்த பின்னாடி மனைக்கு போகிற வாசல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக விற்கிறது கஷ்டம், வித்த பிற்பாடு அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது கஷ்டம், உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மனை இப்படி வித்த பிற்பாடு உங்களால் அங்கே குடியிருக்க முடியாமல் போகலாம், பெரிய சிக்கல் பிக்கல் ஏற்பட்டு உங்களுக்குள் ஒரு மனக்குழப்பம் கவலைகள் கம்பளைகள் ஏற்பட்டு குடித்தனத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடும். இப்போ நம்ம வடக்கு தெற்கு ரெண்டையும் பார்த்தோம். இப்போ இதே வந்து கிழக்க பார்த்த மனை என்று ஒன்று வைத்துக்கொள்வோமே. இப்போ இதுதான் ரோடு, இது வந்து கிழக்க பார்த்த மனை. இந்த கிழக்கு பார்த்த மனையை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குற போது, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். அதாவது இந்த பாகம் எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியும், பின்னாடி இருக்கக்கூடிய மனைக்கு வாங்கியவர் செல்லுவதற்கு அவர் உள்ளே போகிற இடம் வந்து இது வடக்கு இது கிழக்கு,
வடகிழக்கின் மூலமாக ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக அவர் பின்பக்கம் லேண்டில் போய் அவரும் இங்கே ஒரு இப்படி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு குடியிருந்தாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அந்யோன்யமான வாழ்க்கை இருக்கும். ரெண்டு குடும்பத்தார்களும் வளமாக வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும். பெரிய தரித்திரங்களோ சிக்கல்களோ சிரமங்களோ இப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. இப்படி நீங்கள் இந்த மனையை கிழக்கு பார்த்த மனையை இப்படி முன்பகுதியை நீங்கள் வைத்துக்கொண்டு பின்பகுதியை விற்கின்ற போது அவருக்கு வடகிழக்கிலிருந்து உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசல் போகிறதுக்கு ஒரு ரோடு மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மனை என்பது வாங்கியவருக்கும் சரி விற்ற உங்களுக்கும் சரி மிக பிரமாதமான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இதே மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா மேற்கு பார்த்த மனைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இதுதான் மேற்கு பார்த்த மனை, இதில் தான் ரோடு போகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மேற்கு பார்த்த மனையை நம்ம எப்படி பிரித்து விற்க போகிறோம் அப்படின்னு பார்க்குற போது இந்த மேற்கு பார்த்த மனையை விற்கும்போது நீங்கள் அதே மாதிரி முன்பாகத்தை இப்படி எடுத்துக்க போகிறீங்க. இந்த முன்பாகத்தை இப்படி எடுத்துக்கிறீங்க. இது வந்து தென்மேற்கு என்று சொல்லக்கூடியது அத்தனையும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். பின்பகுதி அவங்களுக்கு போகும். இந்த பின்பகுதி அவங்களுக்கு போகிற போது நீங்கள் அவங்களுக்கு எங்கே வாசலுக்கு வழிபடணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பின்பகுதியில் இப்படி நீங்கள் உள்ள நுழையிற மாதிரி ஒரு ரோடு போட்டு ஒரு பத்தடி பேசேஜோ பதினஞ்சடியோ அந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேசேஜ் போட்டு இதில் உள்ளே போய் அவரும் இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு குடியேறினாருன்னா கண்டிப்பாக சூப்பராக அருமையாக இருக்கும். ஆக ஒரு மனையை விற்பது என்பது முடிவெடுத்து கொண்டால் நாமும் அதில் கொஞ்சம் சமபங்கு வச்சுக்கணும்னு நினைக்கிற போது இப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த மனையை கொஞ்சம் பாதியை விற்றுட்டு மீதியை நீங்கள் பொருளாக வச்சுக்கலாம், இல்லை பேங்கில் போட்டுக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம், வீட்டை கட்டிக்கலாம், இதில் நீங்கள் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட அனைத்தையும் பண்ணுவதற்கு விற்கின்றது இந்த மனையை விற்கிறதுல தப்பு இல்லை. அந்த மனைக்கு பின்பக்கம் உள்ளவருக்கு எந்த பக்கத்திலிருந்து ரோடு சாலை ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மனையை பிரித்து வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கலாம் அப்படிங்கிறது வாஸ்துவோட ஒரு ரூல். நேர்களே, இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கும் இது ஏற்புடையதாக இருக்கும். சிறப்பாக வாழலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.